என்ன பார்க்க போறோம்னா, அக்டோபர் 9 சென்னை எடிஷன் தான் வந்து பார்க்க போறோம். மெயினா என்னென்ன நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, இந்த இஸ்ரேல் ஸ்ட்ரைக் பத்தி வந்து கொடுத்துருக்காங்க. ஆப்கானிஸ்தான் எர்த்குவேக் வந்து ரொம்ப ரொம்ப மோசமா வந்து போயிருக்கு. இன்ன வரைக்கும் வந்து 20 வருஷத்துல வந்து 2 டேக்கேஸா வந்து நடக்காத வந்து டேமேஜ் வந்து ஆப்கானிஸ்தான்ல வந்து பண்ணிருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு பயோடைவர்சிட்டி சார்ந்த விஷயத்துல வந்து என்ன வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, ஒரு பாசிட்டிவ் அசோசியேஷனா தோலையும் தோலைங்கிற ஒரு ஒயிட் டாகும் சாரி வைல்டாகவும் டைகரும் வந்து கோ எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் வந்து அதிகமாக வந்து இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. டோலிங்கிற வைல்டாகவும் டைகரும் கோ எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கு அதிகமாக வந்து ஒரு பாசிட்டிவ் அசோசியேஷன் ரிலேஷன்ஷிப் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி வந்து இந்த நார்மலாக இந்த ஆப்ரிக்கன் வைல்டாகவும் லைனும் வந்து கோ எக்ஸிஸ்ட் ஆகுதோ, அதே போல் தோலையும் தோலிங்கிற வைல்டாகவும் டைகரும் கோ எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய வந்து பாசிட்டிவ் அசோசியேஷன் வந்து இருக்கு அப்படின்னு வந்து ஒரு ஸ்டடி வந்து கண்டுபிடிச்சிருக்கு. இது வந்து நிறைய விஷயத்த வந்து திருப்பி அனலைஸ் பண்ண வைக்குது. ஏன்னா இந்த தோலிங்கிற ஸ்பீஷிஸ் வந்து ரொம்ப என்டேஜர் ஸ்பீஷிஸாக வந்து இருக்கு. உலகத்துலயே வந்து பார்த்தோம்னா 2000-3000 ஸ்பீஷிஸ் தான் வந்து இருக்கும். இது திரும்பியும் வந்து நம்ம கொண்டு வரதுக்கு வந்து என்னன்னா, இந்த கோ எக்ஸிஸ்டன்ஸ் வந்து இந்த ஸ்டடி வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. பொதுவாக என்ன நினைப்போம்னா, ஒரு டைகர் இருக்கிற இடத்துல எப்படி வந்து வைல்ட் டாக் வந்து இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து நினைப்போம். ஆனா வந்து இது வந்து டோலே டைகர் கோ எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கு கோ எக்ஸிஸ்ட் ஆகுனா நிறைய வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இல்லை நிறைய வந்து பாயிண்ட்ஸும் நிறைய வந்து என்னன்னா, நிறைய வந்து தியரிட்டிகலாம் என்ன சொல்றாங்கன்னா, கோ எக்ஸிஸ்ட் ஆக முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஆதித்யா லோன் பத்தி நம்ம வந்து பாக்குறோம். இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரீசெண்டா வந்து அக்டோபர் 6 வந்து என்ன பண்ணியிருப்பானோ, ஒரு ட்ராஜெக்டரி கரெக்ஷன் வந்து பண்ணியிருப்பாங்க. டிரான்ஸ் லோனர் டிரான்ஸ் லெக்ரான்ஜன் எல்வன் இன்ஜெக்ஷன் அப்படிங்கறத வந்து பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து என்னன்னா, நம்ம அதே பாத்தில் வந்து போகுமா அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. அதில் வந்து சில ட்ரான்ஜெக்டிவ் கரெக்ஷன் வந்து அக்டோபர் 6 வந்து பண்ணியிருக்காங்க. அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பண்ணிட்டோம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சேட்டலைட்டோட கண்டிஷன் வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இல்லை ஆப்கானிஸ்தான் வந்து நடந்த எர்த்குவேக்னால கிட்டத்தட்ட வந்து 2000 பேர் வந்து இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 10,000 பேர் வந்து இன்ஜூரா இருக்காங்க வந்து சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு வந்து அந்த ஹவுஸே வந்து டோட்டலாக வந்து டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இருந்ததுலேயும் மோசமான எர்த்குவேக்லேயும் வந்து இந்த 2 டேக்கேஸாக வந்து நடந்த எர்த்குவேக்ல ரொம்ப மோசமானது எதுனா இந்த ஆப்கானிஸ்தான் நடந்தது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த பிஜேபி இந்த கார்கில் நடந்த எலெக்ஷனில் வந்து பார்த்தோன்னா, டோட்டலாக வந்து இந்த என்சி நேஷனல் கான்ஃபரன்ஸ் காங்கிரஸ் அலையன்ஸ் வந்து டோட்டலாக எத்தனை சீட் வந்து ஜெயிச்சிருக்காங்கன்னா 22 சீட் வந்து ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு தெரியுது. பிஜேபி வந்து என்ன 2 சீட் தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து தெரியுது. ஸோ பிஜேபி வந்து நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸை வந்து ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னு வந்து நமக்கு வந்து இப்பயே வந்து நமக்கு வந்து தெரிய வருது. இல்லை ஏற்கனவே வந்து ஏடிஎம்கே வந்து நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸை விட்டு போயிட்டாங்க. ஸோ இது வந்து நிறைய பின்னடைவு இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம். இல்லை ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து எலெக்ஷன் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒன்ஸ் வந்து லடாக் வந்து யூனியன் டெரிட்டரி வந்து அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ தான் வந்து என்னென்னா, ஒரு எலெக்ஷன் வந்து நடந்திருக்கு. இதில் வந்து பார்த்தோன்னா 22 சீட்ஸ் வந்து யார் வந்து ஜெயிச்சிருக்காங்கன்னா, இந்த நேஷனல் கான்ஃபரன்ஸும் இந்த காங்கிரஸும் சேர்ந்து வந்து 22 சீட்ஸ் வந்து ஜெயிச்சிருக்காங்க. பிஜேபி வந்து என்னன்னா 2 சீட்ஸ் வந்து ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம். ஓகே, இஸ்ரேலில் அந்த ஸ்ட்ரைக்ஸில் வந்து பார்த்தோன்னா, அவங்க வந்து இந்த அமாஸ் வந்து எத்தனை பேர் வந்து கொண்டிருப்பாங்கன்னா 600 பேர் வந்து கொண்டிருப்பாங்க. அதுக்கு திரும்பவும் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த இஸ்ரேல் வந்து என்னன்னா பிரைம் மினிஸ்டர் போய் டைரெக்டாக வந்து இந்த கலான்ங்கிற ஒரு ஏரியாவில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, 370 பேர் வந்து சாவடிச்சிருப்பாங்க. அதில் வந்து 20 குழந்தைங்களும் அடங்கும். ஸோ வந்து அவங்களே வந்து என்ன சொல்லுவாங்க, நாங்களாம் எப்படி நீங்கள் வந்து பாரபட்சம் எல்லாமே வந்து அடிச்சிருக்கீங்களோ அதே போல் நாங்களும் பாரபட்சம் பார்க்காம நாங்களும் அடிப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்துருக்காங்க. இது வந்து யார் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவங்களே வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து எப்படி பாரபட்சம் எல்லாமே எங்களை அடிச்சிங்களோ நாங்களும் உங்கள் ஏரியா மாஸ்க்கு டெம்பிள் ஏன் சில்ட்ரன் கூட பார்க்காம கூட அடிச்சிருக்காங்க அப்படின்னு நமக்கு வந்து தெரியாது. ஆனால் இதே வந்து ஓப்பனாகவே சொல்லியிருக்காங்க. இல்லை ஸோ ரொம்ப மோசமான நிலைமை வந்து இஸ்ரேல் வந்து இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். இல்லை ஸோ வந்து இடி வந்து போக வந்து தமிழ்நாடு குவாரிஸை மட்டும் செக் பண்ணது மட்டும் இல்லாமல் சான்மணியும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட இன்னமும் நல்லா நோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு நமக்கு வந்து தெரியுது. ஓகே, இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு, இந்த நமக்கு தெரியும் இந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் ஒர்க் ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது அப்படின்னு நமக்கு வந்து தெரியும். கிட்டத்தட்ட என்ன சொல்லுவாங்கன்னா 1.1 கிலோமீட்டர் வந்து பார்த்தோன்னா 1400 கிட்டத்தட்ட கம்ப்ளீட் பண்ணாங்க. மிச்சம் 100 கிலோமீட்டர் ஒர்க் வந்து எப்படி பண்ண போகிறோம்னா, மேனுவலாக வந்து பண்ண போகிறோம். ஏன்னா வந்து மற்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம மேனுவலாக பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, மெயினாக வந்து
யூனியன் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபிஷர்மேனுக்கு வந்து நாங்கள் வந்து டாப் ப்ரியாரிட்டி வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபிஷர்மேன், உமன், செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ், கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, ஆண்டர்பிரினர்ஸ், இவங்களுக்குலாம் வந்து என்னன்னா பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பத யோஜனா அதை வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக நம்ம ஃபிஷர்மேன் தான் நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணால் பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பத யோஜனா நமக்கு வந்து தெரியும். அது மட்டும் இல்லாமல் அதுலேயே வந்து உமன்ஸ்க்கு வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ்க்குலாம் நிறையா வந்து ஃபெசிலிட்டி இருக்குது. அவங்க கடன் வாங்குற மாதிரி கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியோட லிங்க் பண்ணுற மாதிரி நிறைய வந்து இது இருக்குது. அதே போல் ஆண்டர்பிரினர்ஸாக வந்து ஏதாவது ஃபிஷிங் சம்மந்தப்பட்ட டெக்னாலஜி வந்து என்னென்னா இந்த பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பத யோஜனா வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஓகே, யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஃபிஷரிஸ் யாருன்னு வந்து பார்த்தோன்னா புருஷோத்தம் ருப்பாலா. புருஷோத்தம் ருப்பாலா அவங்க தான் வந்து என்னென்னா பர்ஷோத்தம் ருப்பாலா அவங்க தான் வந்து என்னென்னா சொல்லியிருக்காங்க. ஓகே, இங்கே வந்து என்ன அகாடமிக் என்ன சொல்லியிருக்கனா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்லாம் வந்து என்னென்னா இந்த கேஸ்ட் ஃப்ரீடாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிஹேவ் பண்ணுறப்ப என்னென்னா கேஸ்ட் அவுட்ஃபிட் இப்போலாம் வந்து கேஸ்ட்டுங்கிறதே வந்து ரொம்ப ரொம்ப வந்து அவங்களே வந்து அவங்க கேஸ்ட்டை வந்து சொல்லிக்கிறது ரொம்ப பெருமையாக வந்து நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனில் அந்த மாதிரி கேஸ்ட் அவுட்ஃபிட் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து ஸ்டாலின் வந்து வலியுறுத்துகிறாங்க. ஓகே, கிட்டத்தட்ட முக்கியமான விஷயம்லாம் நம்ம வந்து பார்த்துட்டோம் நான் நினைக்கிறேன். சென்னையில் வந்து தாம்பரத்தில் வந்து நடக்கிற இந்த ஸ்டாமர்ட் ட்ரெயின் ஒர்க்ஸ் தான் வந்து போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இதில் நடந்த இது இந்த ஆதித்யா எல்லோன் என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா இந்த லெக்ரான்ஜன் எல்லோன் பாயிண்டில் வந்து போயிட்டுருக்குற அப்போ என்னென்னா அக்டோபர் 6 அன்றைக்கி என்ன பண்ணியிருந்திருக்காங்கன்னா சில சேஞ்ச் வந்து பண்ணியிருந்திருக்காங்க. எப்பொழுதுமே நம்ம வந்து ஒரு ட்ராக் நோக்கி வந்து போயிட்டுருக்கோம், அதே ட்ராக் வந்து போகுமான்னு சொல்ல முடியாது. அதுக்காக என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் வந்து வேரியேஷன் வந்து இருந்திருக்கு அவங்க பிளான் பண்ணதோட. அதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி திரும்பி ஒரிஜினல் ட்ராக்ல போற மாதிரி வந்து சில அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு நமக்கு வந்து தெரியாது. ஓகே, மெயினாக வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து இந்த மேன்டோமீட்டர்ல என்னன்னா பேலோட வந்து டர்ன் ஆன் ஆயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் ஃபியூ டேஸ்ல வந்து மேன்டோமீட்டர் பேலோட்லாம் வந்து டர்ன் ஆன் ஆயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மேன்டோமீட்டர் பேலோட வந்து யார் வந்து டெவலப் பண்ணாங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா லபரட்டரி ஃபார் எலக்ட்ரோ ஆப்டிகல் சிஸ்டம் பெங்களூரு, லெபரட்டரி ஃபார் எலக்ட்ரோ ஆப்டிகல் சிஸ்டம் பெங்களூரு அவங்க தான் வந்து இந்த மேக்னோமீட்டர் வந்து உருவாக்கியிருப்பாங்க. இது வந்து எது ஏன் சீக்கிரமாக வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்கன்னா நிறைய இன்டர் பிளானட்ரி மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் வந்து இதனால வந்து மெஷர் பண்ண முடியும். இன்டர் பிளானட்ரி மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் இது வந்து எல்வன் பாயிண்ட் வந்து மெஷர் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ வந்து என்னன்னா ஜான்வரியில் வந்து எல்வனை வந்து ரீச் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கறாங்க. இல்லை ஜான்வரி வந்து எல்வனில் வந்து ரீச் ஆகணும்னு வந்து எதிர்பார்க்கலாம். இங்கே தான் வந்து இதை பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த தோலேவும் சரி இந்த டைகர்ஸும் சரி கோ எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கு நிறையா வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக வந்து எது இதோட ஹையஸ்ட் ஓவர்லாப் வந்துருக்குன்னா லெப்போடோட அதிகமாக வந்து ஹையஸ்ட் ஓவர்லாப் வந்து இருக்குது. நம்ம பொதுவாக இது ஏன் வந்து கம்மியானுச்சு அப்படின்னு வந்து பார்த்தோம்னா நிறையா வந்து முக்கியமாக ஃப்ராக்மெண்டட் பாப்புலேஷன். ஸோ பாப்புலேஷனே வந்து கொஞ்சம் ஃப்ராக்மெண்டடாக இருக்குது. அதிகமாக வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அந்த ஹேபிடேட்டை வந்து நம்மளே வந்து ஆக்கிரமிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து மற்ற காரணங்கள்னாலையும் இது வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் வந்து இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வைல்டாகவும் டைகரும் கோ எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து டோட்டலாக வந்து திரும்பியும் வந்து இந்த ஸ்பீஷீஸை வந்து திரும்பி கொண்டு வரதுக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதில் முக்கியமான விஷயம்லாம் நம்ம வந்து பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். சயின்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஆப்கானிஸ்தானில் நடந்த எர்த்குவேக்கில் வந்து பார்த்தோன்னா 2060 பேர் வந்து கொண்டிருக்கு. இருக்கிறதுல டெட்லியஸ்ட் எர்த்குவேக் லாஸ்ட் 2 டேகேஸில் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட எத்தனை பேர் வந்து இன்ஜூர்டாக இருக்காங்கன்னா 10,000 மேலே வந்து இன்ஜூர்டாக இருக்காங்க. எத்தனை ஹவுஸ் வந்து டிஸ்ட்ராய்டாக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா 13,020 வந்து டிஸ்ட்ராய் இருக்குது அப்படின்னு வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டீடெயில் வந்து கொஞ்சம் தப்பாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து எக்ஸாக்டாக வந்து எத்தனை பேர் வந்து இறந்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா 2,060 பேர் வந்து இறந்துருக்காங்க. இல்லை நம்பர் ஆஃப் கோல்டு மெடல்ஸ் வந்து சைனா வந்து ஏஷியன் கேம்ஸில் வந்து எவ்வளோ ஜெயிச்சிருக்குன்னா 201 வந்து ஜெயிச்சிருக்கு. ஸோ வந்து என்னன்னா முன்னாடி வந்து எவ்வளோ வந்து ஜெயிச்சிருந்திருப்பாங்கன்னா 2010 வந்து எவ்வளோ ஜெயிச்சிருப்பாங்கன்னா 199 வந்து ஜெயிச்சிருந்திருப்பாங்க. இப்போ வந்து எவ்வளோ வந்து ஜெயிச்சிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 201. ஸோ வந்து பழைய ரெக்கார்டை வந்து தூக்கடிச்சு இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா 201 வந்து ஜெயிச்சிருக்காங்க. முன்னாடி 199 தான் ஹையஸ்ட்டாக வந்து இருந்தது. இப்போ வந்து எது வந்து ஹையஸ்ட்டாக இருக்குன்னா 201 தான் ஹையஸ்ட்டாக வந்து இருக்குது.